HTML image tag. HTML ல இந்த image tag எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வெப் பேஜ்ல ஏதோ ஒரு இமேஜை வந்து ஷோ பண்ணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த இமேஜ் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் டேக், ஸோ IMG அப்படிங்கிறது தான் இந்த இமேஜ் டேக்கோட டேக், ஓகேங்களா? ஸோ இந்த SRC இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ளதான் நம்ம இமேஜோட சோர்ஸை வந்து கொண்டு வந்து கொடுப்போம். அதாவது யூஆர்எல்லாக இருக்கட்டும், இல்லை சேம் ஃபோல்டர்ல இருக்கக்கூடியதை அதோட லொக்கேஷன் எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல தான் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆல்டர்னேட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல என்ன கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம இமேஜ் வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து ஷோ ஆகலை, சில டைம் லோட் ஆகாமல் இருக்கும், அந்த பட்சத்தில் அந்த இமேஜ்க்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல லோட் ஆகும், ஓகேங்களா? இப்போ நான் பாருங்களேன், இந்த இடத்துல நான் எந்த இமேஜுமே கொடுக்கல. இப்போ நான் இதுக்குள்ள சும்மா சாம்பிளாக IMG அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இதை பாருங்களேன், சேவ் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல ஒரு இமேஜ் டேக் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஷோ ஆகுது, ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நான் அந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது நான் அந்த SRC-க்குள்ளே நான் ஒரு இமேஜை வந்து கொடுக்குறேன். ஸோ நான் அந்த EX.JPG அந்த இமேஜை கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், எனக்கு வந்து இமேஜ் வந்து ஷோ ஆகிடுச்சு. சப்போஸ் இந்த இமேஜ் லோட் ஆகலைன்னா எனக்கு அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் MS தோனியோட பிக்சரை நான் அங்கே கொடுக்குறேன், ஸோ ஓகேங்களா? தலையோட பிக்சரை நான் அங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இந்த இடத்துல நான் தலையோட நேம் வந்து நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போது எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து எனக்கு ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு, இந்த வெப்பேஜ் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு, எனக்கு அப்படி தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இது வந்து வித்து அண்ட் ஹைட்டு இந்த இமேஜுக்கு வந்து செட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நான் வந்து வித்து கொடுக்குறேன். இப்போ என்ன கொடுக்குறேன்னா ஒரு 300 pixels கொடுக்குறேன், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எனக்கு இமேஜ் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இது மாதிரி நம்ம வித்து செட் பண்ணிக்கலாம், எனக்கு வந்து ஹைட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹைட்டு தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் ஹைட்டும் இதில் செட் பண்ணிக்கலாம். இந்த ஹைட்டுங்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும், இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த இமேஜை சுற்றி எனக்கு ஒரு பார்டர் வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பார்டர் டேக்கை யூஸ் பண்ணலாம். பார்டர் ஈக்குவல்ட்டு நான் இதுக்குள்ளே 2 கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இதை பாருங்கள், இந்த இமேஜை சுற்றி எனக்கு பார்டர் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் பார்டரும் இந்த இமேஜுக்கு கொடுத்துக்க முடியும். சப்போஸ் இந்த இமேஜ் வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் வேணாம், ரைட் சைடில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த அலைனுங்கிற இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நீங்கள் லெஃப்ட் ரைட்னு மாற்றிக்க முடியும். ஸோ நான் வந்து ரைட்டில் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், என்னோடய இமேஜ் வந்து ரைட் சைடுக்கு போயிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து லெஃப்ட்லேயே தான் இருக்கணும், ஸோ அதனால் நான் அலைன் எடுத்துடுறேன், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போது இந்த இமேஜ் இருக்குது. ஸோ இந்த இமேஜை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எனக்கு ஷோ ஆகணும். இந்த இமேஜ் மேலே என்னோடய மவுஸை கொண்டு போனால் எனக்கு ஷோ ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, டைட்டிலுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் இந்த இமேஜை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கலாம். ஸோ கொடுக்கும் போது இந்த மவுஸை இதுக்கு மேலே இந்த இமேஜ் மேலே கொண்டு போனாலே உங்களுக்கு வரும். ஸோ இதில் இந்த இமேஜ் வந்து எதை சொல்லுது, MS தோனி வந்து IPL கப்போட இருக்கக்கூடிய இமேஜ், ஓகேங்களா? ஸோ இதனால் நான் இதில் என்ன எழுதுறேன்னா, MS தோனி வித்து IPL ட்ராஃபி, ஓகேங்களா? IPL ட்ராஃபியோட இருக்கக்கூடியது. ஸோ நான் அதை வந்து கொடுத்துட்டேன். இப்போ பாருங்களேன், நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதுக்கு மேலே நான் கொண்டு போகிறேன். ஸோ கொண்டு போனோடனே இங்கே பாருங்கள், அந்த இமேஜை பற்றினா இது எனக்கு வருது, MS தோனி வித்து IPL ட்ராஃபி அப்படிங்கிறது எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்படி தான் இது மாதிரி டைட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஆங்கர் டேக் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ ஆங்கர் டேக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹைபர் லிங்க் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுவே நீங்கள் இமேஜை டச் பண்ணால் வேறு ஒரு வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி, இப்போது ஃபேஸ்புக்கு அது மாதிரி லோகோலாம் இருக்கும், அந்த லோகோவை டச் பண்ணால் அதோட ஃபேஸ்புக்கோட பேஜுக்கு போவோம், இன்ஸ்டாகிராமோட பேஜுக்கு போவோம். ஸோ அது மாதிரியான ஹைபர் லிங்க் இமேஜை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நார்மலாக நம்ம ஆங்கர் டேக் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ அந்த HREF அதுக்குள்ளே நம்ம என்ன கொடுப்போம், நம்ம அந்த ஃபேஸ்புக் அதோட இதை கொடுப்போம். ஸோ நான் ஃபேஸ்புக்கோட இதை கொடுக்குறேன், அதாவது லாகின் பேஜை கொடுக்குறேன், நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்தேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கர் டேக், இந்த ஆங்கர் டேக் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸிங் டேக் இடையில நான் ஒரு இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த சோர்ஸ் அந்த இடத்துல நம்ம என்ன லோகோ ஷோ ஆகணுமோ அதை வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஃபேஸ்புக், ஓகேங்களா, facebook.jpg அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வேணால் உங்களுக்கு லைன் பிரேக் ஒன்று போட்டுங்க, பிஆர் டேக் ஒன்று போட்டுங்க. ஸோ கீழே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் வித்து செட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து FB ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து FB கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா, இங்கே பாருங்கள், ஆங்கர் டேக் ஓப்பன் பண்ணிட்டேன், அதுக்குள்ளே அந்த லிங்கை ஃபேஸ்புக்கோட லாகின் பேஜ் லிங்கை கொடுத்துட்டேன். ஸோ அந்த ஆங்கர் டேக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இடையில நான் அந்த இமேஜ் டேக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இமேஜில் அதோட சோர்ஸை கொடுத்துருக்கேன், அந்த இமேஜோட சோர்ஸை கொடுத்துருக்கேன், அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன்.
இப்போ பாருங்களேன், நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே எனக்கு ஃபேஸ்புக்கோட லாகின் பேஜ் போயிடுச்சு. ஸோ இது மாதிரி இமேஜை யூஸ் பண்ணியும் நீங்கள் ஹைப்பர் லிங்க் வந்து கிரியேட் பண்ண முடியும்.